வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவலை பற்றி தெளிவாக பேச போகிறோங்க. பாம்பு உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன், அதற்கு என்ன அர்த்தம் அதுன்றதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. பாம்புன்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கும். பாம்பு கனவில் வந்தாவோ என்ன, பாம்பு கனவில் வந்துச்சு நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளுக்கு பிரச்சனை வரப்போதோ இல்லை நல்லது நடக்க போதோன்ற நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். அந்த வகையில் பாம்பு அப்படின்றது வந்து என்ன பலன் கொடுக்குன்றது தெளிவாக பார்க்கலாங்க. நிச்சயம் உங்கள் கனவில் வந்து ஒற்றை நல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய விரோதிகளால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து வரப்போகுது, தொல்லைகள் வந்து ஏற்பட போகுது. அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க விரோதிகள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் நல்லதே பண்ணால் கூட கெட்டதே நினைக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களால் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஒற்றை நல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்னா வந்து, இதுவே இரட்டை பாம்புகள் வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து உங்களை விட்டு நீங்க போகுது, எல்லாமே வந்து ஒரு வெற்றிகரமான விஷயமா நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம். உங்களுடைய கனவில் பாம்பை கொல்ற மாதிரி கனவு வந்துச்சு, பாம்பை கொண்டுட்டீங்க நீங்கள் கனவில் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உங்களுடைய விரோதிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது, உங்களுடைய கெட்ட நேரம் உங்களை விட்டு அகன்று செல்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடிச்சு, உங்கள் பாம்பு உங்களுக்கு கடிச்சிருச்சு, அது மாதிரி கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய, அதாவது நிறைய பண வரவு வந்து அதிகமாகும். பணம் அதாவது பாம்பு கடிச்சிருச்சு உங்களை அப்படின்னா வந்து நிறைய பண வரவு வந்து அதிகமாகும். அதனால் பாம்பு கடிச்சா நீங்கள் பயப்படுற அவசியமே கிடையாதுங்க. உங்கள் கனவில் உங்களை பாம்பை வந்து விரட்டுற மாதிரி, உங்களை வந்து பாம்பு விரட்டுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நல்லா செல்வ செழிப்பாக இருந்தால் கூட வறுமை வந்து உங்ககிட்ட வரப்போகுது, அது பண செல் சக்தி வந்து குறையும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய செலவு பண்ணுவீங்க, தொழில் வந்து நட்டமடையும். அதனால் பாம்பு வந்து உங்கள் கனலில் விரட்ட மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமை வந்து உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாம்பு வந்து தங்களுடைய கால்களை வந்து சுற்றி பின்னி கொள்வது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது வந்து சனி பகவான் உங்களை பிடிக்க போகிறதுக்கான ஒரு அறிகுறி. அவர் பிடிச்சார் அப்படின்னா வந்து அது 7 ஆண்டுகளாக இருக்கட்டும், 1 மாதமாக இருக்கட்டும், 2.5 வருஷம் எப்படி இருந்தாலும் அந்த பாம்பு பின்னற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல அறிகுறியே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல பல கஷ்டம் வந்து நடக்க போகுது. நல்லவங்களே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கிறப்போ உதவி பண்ணவங்க கூட இந்த டைமில் உதவி பண்ண மாட்டாங்க. தொட்டதெல்லாம் வந்து என்ன இப்படி போகுதுன்ற ஒரு அறிகுறி. ஸோ உங்களுக்கு பாம்பு வந்து பின்னுவது போல ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா வந்து நிச்சயம் அது நல்லது கிடையாது. இந்த மாதிரி பதிவுலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் சரி செஞ்சிடலான்றது வந்து சொல்கிறாங்க. பதிவு வந்து பயப்படாது கேட்குறப்போ சரிங்களா. அதே போல் பாம்பு கடிச்சு ரத்தம் வரா மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களை பிடிச்ச சனி பகவான் வந்து உங்களை விட்டு நீங்கி போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இனி வரும் காலங்கள் எல்லாம் வந்து நல்ல வலிமையான, நல்ல செழுமையான செய்கிற விஷயங்கள் எல்லாம் வெற்றியடைய போகுது அப்படின்றதுக்குன்னு ஒரு அறிகுறி எடுத்துக்கலாங்க. சரிங்க, கழுத்தில் மலை பாம்பு வந்து விழுந்துருச்சு, அது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா வந்து லட்சாதிபதி ஆக போகிறீங்க நீங்கள் அப்படின்றதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாம். நிச்சயங்க மலைப்பாம்பு மாலையாக விழுந்துருச்சு அப்படின்னா வந்து நிச்சயங்க நீங்கள் அந்த லட்சாதிபதி தான். மலைப்பாம்பே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பாம்பு கூட மாலையாக விழுந்துருச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் பண வரவு வந்து அதிகமாக உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி போகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட கழுத்தில் வந்து பாம்பு இருக்கும், அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் லட்சாதிபதி ஆகிறதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கனவில் அடிக்கடி வந்து பாம்பு வந்துகிட்டே இருக்கும். காரணம் வந்து அவங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம், இல்லை ராகு திசை கேது திசை, ராகு புத்தி கேது திசை இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம் சரிங்களா. அதனால் வந்து அவங்க போயிட்டு ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அது நல்லா ஆகிடும் சரிங்களா. அது வந்து அப்படி பண்ணணுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து அந்த கனவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பாம்பு அடிக்கடி கனவில் வருதுன்றதுக்காக அதை அசால்ட்டாக எடுக்காம விடாமல் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கான பரிகாரம் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது தங்களுக்கு பிடித்த அதிக கஷ்டத்தை கொடுக்கணும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி பாம்பெலாம் கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து அது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கவே எடுத்துக்காது, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதோடைய விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். ஸோ கனவுகள்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து எதிர்கூட்டியே ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துது. அதனால் வந்து நீங்கள் பயப்படுற அவசியமே கிடையாது. பாம்பு துரத்துவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா வந்து நிச்சயம் அது ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது. நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கவனமாக செய்யணும் அப்படின்றதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாங்க. நல்ல பாம்பு உங்களை வந்து கண்டு பயந்து ஓடுது அப்படின்னா வந்து உங்கள் கிட்ட வரவிருக்க கெட்ட விஷயங்கள் வந்து ஆபத்து உங்களை விட்டு நீங்கி போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாம். நல்ல பாம்பு வந்து உங்களை படம் எடுத்து ஆடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு கனவை எடுத்துக்கலாங்க. நல்ல பாம்பு வந்து இறந்து கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து துக்க செய்தி வந்து உங்களை தேடி வரும். ஏன்னா நல்ல பாம்புன்றது வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு சாமியாக வந்து கும்பிட்றோம் இல்லைங்களா. அந்த அளவு வந்து நல்ல பாம்பு இந்த மாதிரி இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் அது நல்லது கிடையாதுங்க. அது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரண செய்தி வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம்.
பாம்பு வந்து உங்கள் வீட்டில் நுழைஞ்சிருச்சு, அது மாதிரி கனவு வருது, ஏதோ ஒரு மூலையில் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து அது ஒரு சின்ன விஷயம் எடுத்து கூட உடனே இங்கே கோவிலுக்கு போயிட்டு நிறைய கோவிலில் வந்து அரச மரத்துக்கிளையோ வந்து ஆலமரத்துக்கிளையோ நாக வடிவில் பின்னிக்கிற மாதிரிலாம் நிறைய பாம்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிலைகள் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த மனதார வேண்டி ஒரு கருப்புரம் ஏற்றுட்டு வந்தீங்கன்னா பாம்பு வந்து வீட்டில் நுழையிற மாதிரி கனவு கண்டது நல்லது கிடையாதுங்க, அதெல்லாம் சரியாக போயிடும். பாம்பு வந்து இறந்து கிடக்கிறது நல்லதே கிடையாது சொல்லிங்களா. பாம்பு வந்து உங்களை வந்து பார்த்துட்டு படம் எடுத்து ஆடிட்டு மூணு நிறைய நல்ல பாம்பு வந்து மூணு டைம் வந்து தரையில் குத்தோம் இல்லைங்களா, மூணு டைம் தரையில் குத்திட்டு போதும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு தெய்வ பாக்கு வந்து சொல்லியிருக்கு அப்படின்றது அறிகுறியாக எடுத்துக்கலாம். காலை சுற்றி பாம்பு பின்னிக்கிச்சு, கழுத்தை சுற்றி பாம்பு பின்னிக்கிச்சு, ரெண்டு கை காலையும் வந்து பாம்பு வந்து டைட்டாக பின்னிக்கிச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் அது நல்லதே கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பாம்பு பிடிச்சிருக்கு, பால் வைத்து ஒரு நல்ல முட்டை வைத்து அந்த பாம்பு லிங்கம் இருக்கு இல்லைங்களா அங்கே போயிட்டு குங்கும மஞ்சளாக வச்சு பெண்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சரி போயிடும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், கனவுகள்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, கனவுகள் வந்து நம் வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயங்கள். நம் உறங்கும் பொழுது நம் கனவில் வந்து நம்ம பாம்பை கடிக்கிறது, நம்ம பாம்பை துரத்துறது, நம்ம சுற்றி பாம்பு இருக்கிறது, பாம்பு டக்குன்னு வந்துட்டு போகிறது, எல்லாமே வந்து மிக முக்கியமான விஷயங்கள். பாம்பு கனவில் வருதா அப்படின்னா வந்து நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும். அதனால் வந்து நிச்சயம் இங்கே வலது பக்கத்தோல்ல பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு செல்வம் வந்து அதிகமாக சேரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இது இடது பக்கத்தோல்ல வந்து பாம்பு கடிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு நல்லதே கிடையாது. அதே மாதிரி வலது பக்க பால் காலில் வந்து பாம்பு கடிக்குது அப்படின்னா வந்து பாம்பு கடிச்சு உங்களுக்கு ரத்தம் வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல. பச்சை பாம்பு செடி கொடிகளில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து இருக்கவே இருக்காது, கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரும் அப்படின்ற அறிகுறியாக எடுத்துக்கலாங்க. மலைப்பாம்பு வந்து உங்களை உடலை சுற்றி முழுக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பெரிய ஆபத்து வந்து விலகி விட்டுருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாங்க. நிச்சயம் இரட்டை பாம்புகள் நம்ம கனவுல வந்து ரொம்ப நல்லது, ஒற்றை பாம்புகள் நிச்சயம் கனவுல வரவே கூடாது, ஒற்றை பாம்புகள் கனவுல வந்து நம்ம நல்லதே கிடையாது. இப்போ பாம்பு பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாம்போட கனவுகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோன்றது வந்து முழுமையாக நம்புகிறேங்க. ஸோ இது வந்து உங்களை பயமுத்துறதுக்காக ஒரு பதிவு கிடையாது, நம்முடைய ஆழ்மனது வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லும், இதை செய்யாத இது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு வரும், இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றத முன்னாடியே யூகிச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன் எச்சரிக்கையோடு பண்ணுங்கன்றதுக்கான ஒரு பதிவாக இதை எடுத்துக்கலாங்க. அது பயப்படக்கூடிய ஒரு பதிவே கிடையாது சரிங்களா. இப்போ பாம்பு இறந்து கனவில் கண்டால் இறந்து போகிற செய்தி வரும்னு சொன்ன இல்லைங்களா, அதுக்கெலாம் பயப்படவே வேணாம். நீங்கள் அந்த பாம்பு அந்த பாம்பை வழிபடுற இடத்துக்கு போயிட்டு நல்ல பாம்பு வழிபடுற இடத்துக்குலாம் போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும் சரிங்களா. உங்கள் வீட்டில் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றப்போ ஒரு வெளியவோ ஒரு இடத்துலையோ பூஜை அறையிலோ சின்ன ஒரு கருப்புரம் ஏற்றி ஒரு உதூத்தி ஏற்றி இது மாதிரி கனவுல வந்துச்சு எனக்கு எந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுதலோ ஒரு பிரார்த்தனையோ பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ இந்த பதிவில் வந்து ஒரு அருமையான தகவல் தந்திருக்கு அப்படின்றது முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வந்துச்சு அதுக்கு எந்த மாதிரி பழகணும் தெரியணும் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். நன்றி நண்பர்களே.